ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் செய்திகளை தெரிஞ்சுக்க தமிழ் ஸ்பைசி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஜாக்டோ ஜியோ அமைப்பினர் சென்னை எழிலக வளாகத்தில் அவங்களோட நிறைய கோரிக்கைகளை முன்வச்சு தொடர்ந்து உண்ணாவிரத போராட்டம் நடத்திட்டு வராங்க. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா திமுகவோட செயல் தலைவர் மு க ஸ்டாலின் ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை சந்திச்சு அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அவங்களோட கோரிக்கையை பற்றியும் சட்டப்பேரவையில் பேசியிருக்காங்க. அவங்களுக்கு அடுத்தபடியா இப்ப ஜாக்டோ ஜியோ அமைப்பினரை நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் மீட் பண்ணியிருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அதிலும் குறிப்பா பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் ஜாக்டோ ஜியோ அமைப்போட நிர்வாகிகளை சந்திச்சு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்காங்க, அவங்களுக்கு ஆதரவும் தெரிவிச்சிருக்காங்க. இந்த சந்திப்புக்கு அப்புறம் டிடிவி தினகரன் செய்தியாளர்களுக்கு பேட்டி கொடுத்திருக்காங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜாக்டோ ஜியோ அமைப்பினரோட கோரிக்கை எல்லாமே நியாயமானதுதான், ஆனா இப்ப தமிழகத்தில் நடக்கிற இந்த ஆட்சியால அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்ற முடியாது. அரசு ஊழியர்கள் செத்து மடைஞ்சா கூட அவங்களுக்கு அதை பத்தி கவலை கிடையாது. நாங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பா ஜாக்டோ ஜியோ அமைப்போட கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் அப்படின்னு தினகரன் தெரிவிச்சிருக்காங்க. தொடர்ந்து பேசிய தினகரன் 18 எம்எல்ஏக்களோட வழக்கு தீர்ப்பானது எங்களுக்கு சாதகமா தான் வரப்போகுது, ஏன்னா எங்க பக்கம் தான் நியாயம் இருக்கு, அதனால கண்டிப்பா அதில் நாங்க வந்து ஜெயிப்போம், ஆட்சியை பிடிப்போம். இப்ப நடக்கிற எடப்பாடி அரசோட ஆட்சி முடிவுக்கு வர வேண்டிய நேரம் வந்துருச்சு அப்படின்னு தினகரன் தெரிவிச்சிருக்காங்க. இந்த வழக்கோட தீர்ப்பு இன்னைக்கு வரதா அறிவிச்சிருக்காங்க. இந்நிலையில பாத்தீங்கன்னா இந்த வழக்கோட தீர்ப்பை பொறுத்துதான் தமிழக அரசியலே நிறைய மாற்றங்கள் ஏற்பட போகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.